என் அக்கௌண்ட் ஒருத்தர் திருடிட்டான், எனக்கு வேற வழி இல்லை. என் அக்கௌண்ட் மட்டும் இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள எனக்கு இன்னைக்கு வரலன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு கழுத்த இருக்க விட மாட்டேன். விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் மேடா, ஒருத்தையும் கூட ஹேக் பண்ணல. இந்த வீடியோவை முதல் முதல் பார்த்தப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அந்த பையனுக்கு கொரோனா வந்துருச்சு, அவங்க குடும்பத்துல பிரிச்சு தனியா வச்சிருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத மருமகனே, சீக்கிரமே நம்ம கியூர் ஆகி வந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிச்சு, அவர் பேர் குட்டி வடிவேலாம், அவரே அவருக்கு பேர் வச்சிருப்பாரு போல, குட்டி வடிவேலு அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெரிய லெஜண்ட் இருந்தாலும் சரி, இந்த குட்டி வடிவேலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை யாரோ ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்களாம். குட்டி வடிவேலு நேற்று சாயங்காலம் என்னோடய ஐடி வந்து ஆக் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோடய புது ஐடி. எல்லாரும் பழைய ஐடி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி புது ஐடிலையும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அதுக்காண்டி தான் இவர் மெனக்கட்டி பண்ணா பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த பிள்ளைய விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா நீ பேசுறத பேசிட்டு போ, அதை எதுக்கு சோசியல் மீடியாவில் போடுற? நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சு எந்த கெட்ட புழக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு 90s கிட்ட பையனுக்கு பொண்ணு பார்க்க போனாலே ஏதாவது ஒரு பெருசு நடுவில் பூந்து போய் இது மாதிரி ஒரு பொண்ணா மிகப்பெரிய கனவா இருக்கிற விஷயத்த நீலனா அசால்ட்டா இன்ஸ்டாகிராம பார்த்து சோசியல் மீடியாலே ஒரு வாரத்துக்குள்ள லவ் பண்ணி வீட்டுல சொல்லி பெர்மிஷனும் வாங்கி பல பேர் மோதிரம் போடுறத கனவா நினைச்சுட்டு இருக்கும் போது நீ போட்டே முடிச்சிருக்கியடா இன்ஸ்டாகிராம் ரீல்லையே. ஒழுங்கா வீச முளைக்கல, ஒழுங்கு நெஞ்சு மூடி கூட முளைக்கல, அதுக்குள்ள உனக்கு பச்சை குத்த வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்க வந்தேன். ஆன்லைன்ல பாராடுகிறாங்க, கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தா அதை வச்சு நீ என்னன்னா பண்ணிட்டு திரியறீங்க. காதல் கருமாந்திரம் ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குதுரா மனசு எவ்வா, இதுல வேற தினம் ஒரு வீடியோ விடுறாயா உங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்க ஊர் அம்மாக்கள்கிட்ட விட்டு பாக்கணும். அங்கேயே குப்புற போட்டு செருப்ப காட்டி அடிச்சிருப்பாங்க. தக்காளி விளக்கமாறு என்ன, பூரி கட்டை என்ன, கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் ஆயுதமா பயன்படுத்தி அடிப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் கூட பரவாயில்லடா, 2K கிட்டுன்னு ஒரு ரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. 90s கிட்டு அமைங்களும் பரவாயில்ல, இன்னொரு ரகமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2K இயர்ல பிறந்து 2K கிட்டாவும் அனுபவிக்க முடியாம 90s கிட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாரு, அவைகளுக்கெல்லாம் பெரிய கும்புடா போடணும். பேசுற இந்த முடிக்கு இன்னொரு வார்த்தை தெரியுது, அதை பேசுறதுக்கு ஏ நாங்க பப்ளிக்ல பேசுறதுக்கு எவ்வளவு சங்கடப்படுவோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறது அப்படின்றது வேற. ஆனா நீ என்னடா லைவா போய் நிற ஒரு வீடியோல அப்படின்னு பேசுற, அதுக்கு பீப் வார்த்தை வேற. அது சரி, நீ உங்க அப்பாவையே அடிச்சு கொடுவேங்கிற ரேஞ்சுக்கு உள்ள போப்பா உள்ள போப்பான்னு விரட்டுற. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்றது, செவல சேர்த்து ஒரு அடியை போட்டு ஒழுங்கா மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லியிருந்தா பிளிப் பிளிப் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த கண்டென்ட் புரியும். அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த பையன் இப்படி வந்து நிப்பானா? நான் எனக்கும் இதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட் பாச வச்சேன் லைஃப்லாம், அங்கே அவன் கூட இருந்தா வந்து கடவுள் கடவுள் பத்து பேரு அப்படின்னு விட்டேன். ஆனா கடவுளுக்கே கண்ணு இல்லையா? அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவத்தை கூட
அந்த பையனால பொறுத்து இருந்து காத்து மேல ஏறி வர முடியல அப்படின்னா எப்படி அந்த பையனால நாளைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் பொறுத்து இருந்து மேல ஏறி வர முடியும்? ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு ஜென்ரேஷனை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் என்னப்பா, லாக்டவுன் எல்லாம் போட்டாங்க, டல்கோனா காப்பி குடிக்க போலாமா? அந்த கருவத்தை குடிக்கவும் முடியாது, ஓட்டோ பிடிச்சு வேணா போட்டுக்கலாம். Bye.